பாபாவின் சச்சரிதம். ரோஹில்லாவின் கூச்சல். எல்லோரும் கூட்டமாக வந்திருக்கிறீர்கள், என்ன சமாச்சாரம்? அந்த சிவந்த கம்பீரமான உருவத்தின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. தைரியத்தை திரட்டி கொண்டு ஒரு பெண் சொன்னாள், பாபா கல்மாவைத்தானே பாடுகிறார் என்று ரோஹில்லாவின் கத்தலை இத்தனை நாளாய் பொறுத்து கொண்டோம். பகலெல்லாம் நிலத்திலே வேலை செய்யும் நாங்கள் இரவிலாவது நிம்மதியாக தூங்க வேண்டாமா? பகவான் இனிமையானவர் அல்லவா? அல்லாஹு அக்பர் என்று இத்தனை கத்தி கூப்பிட்டால்தான் வருவாரா? இறைவன் நெஞ்சுக்குள் இருக்கிறார் என்பீர்களே, ரோஹில்லாவின் மனசில் இல்லையா? அவனை கட்டுப்படுத்தாமல் ரொம்பத்தான் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். எங்கள் குழந்தைகள் இவனது கொடூரமான கூச்சலை கேட்டு பயந்து அழுகிறார்கள். இந்த துன்பம் எப்போது முடியும்? இவளுக்கு எல்லோரும் பின்பாட்டு பாடுகிறார்கள். சுஷ்மா, நேற்று அரிச்சந்திரன் நாடகம் நடந்ததே ஒரு தப்பு நடந்தது. நீ நாடகத்தை கூர்மையாக கவனிப்பவளாயிட்டே, அதை இப்போ சொல்லு. பாபாவின் கேள்விக்கு சுஷ்மா நாணி கோணியபடி, நேற்று என் சிநேகிதியை நாடக கொட்டையில் பார்த்தேனா? அவளை பார்த்து 5 வருஷம் ஆச்சு, அவளோடு பேசிட்டு இருந்ததில் நாடகத்தை பார்க்கலே என்றாள். பார்த்தீங்களா, 5 வருஷம் பார்க்காதவளை பார்த்த உடனே சுஷ்மா காசு கொடுத்து சீட்டு வாங்கின நாடகத்தையே மறந்துவிட்டாள். ரோஹில்லா கடவுளை பார்க்கணும் என்கிற வெறியிலே கூப்பாடு போடுறான். தன்னை சுற்றி இருப்பவர்களின் உணர்ச்சிகளை மறந்து விடுகிறான். அவன் கல்மாவை பாடும்போது அவன் மனசிலே கெட்ட எண்ணங்கள் நுழைவதில்லையாம். மெதுவா சொன்னா தீயவை மனசுக்குள்ளே புகுந்துடுமோன்னு பயமா இருக்கிறதாம். ராணி, உன் குழந்தை சொன்னதை புரிஞ்சிக்காமல் வீல் வீல்னு அழும்போது நீ என்ன பண்ணுவ? ராணி முன்னால் வந்து நின்று கண்ணா பின்னான்னு கத்துவேன், அது பயந்து வாயை மூடிக்கும் என்றாள். பார்த்தீர்களா, ரோஹில்லாவின் கண்ணா பின்னான்னு கத்தரே ஆண்டவனை சத்தமாக வழிபடுறான். அப்போதான் சாத்தான்களை அவனால் விரட்ட முடிகிறதாம். விபுல், அடுக்கடுக்காய் 7 குழந்தைகள் பிறந்த பிறகும் 8வது உன் மனைவி சுமந்துட்டு இருக்கா? இது எப்படி சாத்தியமாச்சு? ரோஹில்லாவை 9வது குழந்தையா நினைச்சிருந்தா நீ இங்கே வந்திருக்கவே மாட்டியே. ரோஹில்லாவுக்கு இறைவன் அருள் செய்யும் போது உங்களையும் கவனிக்காமல் விடமாட்டான். மழை பெய்யும் போது நதியும் வயலும் மட்டுமா வளம் பெறுகிறது? உங்கள் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் மேலே வரவில்லையா? ரோஹில்லாவின் இறைச்சல் சில நாட்களில் மறைந்துவிடும். அதுவரை என் பொருட்டு சகித்து கொள்ளுங்கள். பாபாவின் உருக்கமான பேச்சு கூட்டத்தையே கலைத்தது.